பொய்கள் ஜாக்கிரதை என்பதை போல பொய்கள் மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிற ஸ்டாலினுடைய கருத்துக்களை மக்கள் ஏற்க தயாராக இல்லை. அவருடைய அநாகரிகமான பேச்சினுடைய உச்சகட்டம்தான் மாண்புமிகு முதலமைச்சருடைய தாயாரை கூட இழிவாக பேசக்கூடிய ஒரு அவலம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது திமுகவினுடைய வழக்கமான ஒன்று. காங்கிரஸ் கட்சி கூட செய்து கொண்டிருக்கிறது. இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் மதுரையிலே தாக்கப்பட்ட போது அவர் தலையிலே காயம்பட்டு ரத்தம் வடிந்து அன்றைக்கு பல நெடுமாறன் போன்றவர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் அவர் உயிருக்கே ஆபத்து விளைவித்திருக்க கூடும் என்று அன்றைக்கு செய்திகள் வெளிவந்திருந்தன. அன்றைக்கு கூட அவர் தலையில் அடிபட்டு ரத்தம் வடிந்ததை எவ்வளவு கொச்சைப்படுத்தி திமுக தலைவர் பேசினார் என்பதை இந்த நாடே அறியும். அதே போன்று இன்றைக்கு ஆர் ராசா போன்றவர்கள் தரமில்லாத கருத்துக்களை வெளியிட்டு விட்டு முதலமைச்சர் கண்கலங்கினார், அதனால் நான் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்வது கூட ஒரு மிகப்பெரிய நாடகம் என்பதை தமிழக மக்கள் அறிவார்கள். முதலமைச்சரே மன்னித்தாலும் கூட இந்த தமிழக மக்கள் ராசாவை என்றென்றைக்கும் மன்னிக்க மாட்டார்கள். ஒரு தாயை பழித்தவரை யாருமே இந்த தமிழகத்தில் மன்னிக்க மாட்டார்கள். பெண்களை தெய்வமாக வணங்கக்கூடிய மண் இந்த தமிழக மண். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு பந்தத்தை உறவை கொச்சைப்படுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு என்ன அந்த பதவி வெறி, என்ன அந்த பதவி மோகம்? மக்களுடைய கோபம் இந்த தேர்தலிலே மிக தெளிவாக தீர்ப்பாக வெளிவரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக தேர்தல் அறிக்கை மிக மிக வித்தியாசமாக தொலைநோக்கு திட்டத்தோடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்கள் நலன், பெண்கள் நலன், எல்லா சமுதாயங்களுக்கும் எல்லா ஆன்மீக பண்பாளர்களுக்கும் அவரவருடைய சமூகத்திற்கான பாதுகாப்பு, விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட், மீனவர்களுக்கு விவசாயிகளுக்கு போன ஆண்டுக்கான உதவி, 9-10 படிக்கிற மாணவர்களுக்கு லேப்டாப், மதுவிலக்கு தடை சட்டத்தை அமல்படுத்துவது, மணல் கொள்ளையை தடுப்பது, ரேஷன் பொருட்கள் வீடுகளுக்கே செல்வது என்று சொல்லி இந்த தமிழகத்துக்கு தேவையான தொலைநோக்கு திட்டங்களை தமிழக பாஜக தேர்தல் அறிக்கையாக கொடுத்திருக்கிறது. இலவசங்கள் மக்களுக்கு தேவை. இன்னைக்கு ஒரு வாஷிங் மிஷினை கொடுப்போம் என்று மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு வாஷிங் மிஷினை வாங்குவதற்கு எல்லா மக்களுக்கும் சக்தி வருகிற வரை, பொருளாதார வசதி வருகிற வரை அது இலவசமாக கொடுப்பது தவறில்லை. பல பெண்கள் வீட்டு வேலைக்கு செல்கிறார்கள், அவர்கள் வேலைக்கு செல்கிற இடத்திலே வாஷிங் மிஷினை துணிந்து வைக்கிறார்கள். ஆனால் அதே ஏழை பெண் வீட்டுக்கு வந்தால் பக்கெட்ல முக்கி ரோட்ல ஒரு கல்லோரத்தில் உட்கார்ந்து துவைக்கிற சூழ்நிலை அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. அதே பெண் வேலைக்கு செல்கிற வீட்டுக்கு சென்றால் வாஷிங் மிஷினில் துவைக்கிற சூழ்நிலை இருக்கிறது. அந்த பெண்ணின் மனநிலை எப்படி இருக்கும்? அந்த குடும்பத்திற்கு வாஷிங் மிஷின் கொடுத்தால் அதை கேலி கிண்டல் செய்கிறார்கள். மாதத்திற்கு 1500 ரூபாய் என்னெல்லாம் சொல்லலாம், எப்படிலாம் மக்களை ஏமாத்தலாம்னு ஸ்டாலின் யோசிச்சு யோசிச்சு சொல்லிட்டே இருக்காரு. திடீர்னு கொரோனா காலத்துல பட்ட கஷ்டத்துக்கு 4000 ரூபா தரேங்கிறாரு. கொரோனா காலத்துல வீட்டை விட்டு வெளியே வரல, ஒரு திமுக காரங்க ரோட்ல வந்து மக்களுக்கு உதவி செய்யல, எல்லாத்தையும் வீடியோ முன்னாடி உட்காந்து டிவி முன்னாடி உட்காந்து கருத்து கேட்டுட்டு கதை விட்டுட்டு இருந்தாங்க. தலைவரே வெளியில வராதனால திமுக காரங்களும் வெளியே வரல. ஆனா ஒவ்வொரு பாஜக தொண்டரும் களத்தில் இருந்தாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் கொரோனா நேரத்தில் போய் அந்த மருத்துவமனைகளை பார்ப்பது, நோயாளிகளுக்கு தேவையானதை கவனிப்பது, நோய் பரவாமல் தடுப்பது என்று கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் டிவி முன்னாடி உட்கார்ந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தார். இன்னைக்கு கொரோனாவை பத்தி கொரோனாவை பாதிச்சவங்களுக்கு உதவி செய்யறாராம். பொய்யான வாக்குறுதி. எந்த பேட்டி அவர் பேசினாலும், மேடையில் பேசினாலும் தமிழக மக்களுக்கு பாஜக ஒன்றும் சொல்லவில்லை செய்யவில்லை என்று சொல்வதே மிகப்பெரிய முட்டாள்தனம். முத்ரா கடன் திட்டம், அனைவருக்கும் வீடு கட்ட திட்டம், இலவச காப்பீடு, விவசாயிகளுக்கு இலவச காப்பீடு, 1 ரூபாய்க்கு விபத்து காப்பீடு, 300 ரூபாய் ஆண்டுக்கு ஆயுள் காப்பீடு திட்டம், செல்வமகள் சேமிப்பு திட்டம், எல்லாவற்றிலும் இந்தியாவிலே தமிழகம் தான் முதல் இடத்தில் இருக்கிறது. பக்கத்து மாநில கர்நாடகத்தில் 2 லட்சம் வீடுனா தமிழ்நாட்டில் 5 லட்சம் வீடு கட்டியிருக்கோம்.
விவசாயிகளுக்கு 48 லட்சம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் நினைச்சு கூட பார்க்க முடியாத உதவி எதுமே செய்யல எதுமே செய்யலனு பொய் சொல்லி மக்களை நின்ன நாள்க்கு ஏற்றாற்ற முடியாது உங்களுடைய சந்தர்ப்பவாத கூட்டணி இந்த தேர்தலோடு தகர்ந்து போகும் மீண்டும் மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியுடைய தலைமையிலே அண்ணாதிராவிட முன்னேற்ற ஆட்சி அமையும் பாஜக அதற்கு துணை நிற்கும் மிகப்பெரிய தவறு நல்லவர்களிடத்தில் நல்ல குணத்தை எதிர்பார்க்கலாம் தரங்கட்டவர்களிடம் தரந்தாழ்ந்த கருத்து தான் வரும் அவனுடைய குணம் தானே ஒருத்தர் வாங்காமோ ஒருத்தர் வாடான்னு சொல்றதுக்கும் வாயா போயா எவ்வளவு வித்தியாசம் இருக்கு மரியாதை உணர்வுள்ளவர்கள் மரியாதையா பேசுவாங்க வயசு வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லாரையும் அன்பா நடத்துவாங்க உன் மனசுல கள்ளம் கபடம் குற்றம் நிறைஞ்சிருக்கு ஏ வார்த்தை அப்படித்தானே வரும் இயற்கையா பேசும்போது நடிக்க முடியாது கதைவசனம் எழுதி பேசும்போது நடிக்கலாம் ஆனா மனசுல இருக்கிறத அவர் வந்துச்சு அவர் மனசுல கொச்ச எண்ணங்கள் இருக்கிறதுனாலதான் ராசாவுடைய மனசுல இருந்து வந்துச்சு அது மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கொங்கு மண்டல மக்கள் அப்படி கொதித்து போயிருக்கிறார்கள் தேர்தல் காலம் என்பதற்காக அவர்கள் இந்த கண்டனத்தை பெரிதுபடுத்தாமல் தேர்தலை சந்திக்க வேண்டும் அதிமுகவினுடைய வெற்றிக்கு ஊறு விளைவிக்கிற வகையில் இவர்கள் பேசி அதை ஒரு போராட்டமாக வெடிக்க செய்து மக்களிடம் குழப்பமயத்தை ஏற்படுத்தி தேர்தலில் அறுவடை செய்யலாம் என்று நினைத்துதான் ஆர் ராசா இப்படி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் சட்டப்படி வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது குற்றம் பதியப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஒரு செய்தியை பார்த்தேன் அவருடைய எம்பி பதவி கூட பறிக்க கூடுமோ என்ற ஒரு செய்தி அங்கே வந்து கொண்டிருக்கிறது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார்கள் நிச்சயமா கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் எங்களுடைய தலைவர்களும் கருத்தை நாங்கள் வெளியிட்டு இருக்கோம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறோம் அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம் சார் குடும்ப விஷயம் தாயார் மனைவி என்பது அவங்கவுங்க தனிப்பட்ட குடும்பம் ஓ அரசியல் அரிப்புக்காக ஏப்படி ஒரு தலைவருடைய குடும்பத்தை பத்தி பேசுறீங்க யாரா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி யார் பேசுறாலும் தவறுதான் என்ன பேசலாம் சொல்லுங்க டவுட்டா இருக்கான்ல கலைஞர் பிள்ளைன்னு அவர் என்ன சொல்றாரு ஒரு 60 ஆண்டு கால அரசியல் தன்னுடைய பிள்ளைங்கிறது எல்லாரும் தெரியாதா அப்ப இவருக்கு ஒரு தனி அடையாளம் இல்ல கலைஞருடைய பிள்ளை தான் ஸ்டாலினுக்கு அடையாளமா ஸ்டாலினுக்கு எந்த தகுதி இல்லையாங்கிறது கேட்டிருக்காரு சந்தேகம் சொல்லல அப்ப இவருக்கே கலைஞர் பிள்ளை சொல்றதுக்கு இவருக்கு ஒரு தனி அடையாளமே இல்லையா அப்புறம் என்ன ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு தனி அடையாளம் இருக்கிறது இது கலைஞர் பிள்ளை என்று சொல்லி தான் தெரிய வேண்டுமா அப்ப இவருக்குள்ள தனித்திறமை எதுவும் இல்லையங்கிறது தான் கேள்வி அங்க யாரு கண்டிக்கல நெட்டிசன்கள் எல்லாம் சில நெட்டிசன்கள் அவங்க வந்து யார் யாருக்கோ சம்பளத்துக்கு அமர்பட்டு வேலை செய்கிறாங்க இல்ல நிச்சயமா பொள்ளாச்சி சம்பவத்தை கண்டிக்காதவன் மனுஷனாவே இருக்க முடியாது மிகப்பெரிய கொடுமை அந்த மிருகங்களுக்கு கடும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் இது எங்க பாஜக தலைவர் அன்றைக்கு அந்த அறிக்கை கொடுத்தாரு எல்லா கட்சியுமே கண்டிச்சாங்க யாரும் அதை கண்டிக்காம இருக்க முடியாது நடவடிக்கை எடுக்கிறாங்கம்மா அவங்களை இப்ப விசாரணையிலிருந்து வெளியேற்றிருக்கிறாங்க நிச்சயம் நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி தவறுகள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு கடும் தண்டனை கொடுக்கணும் பெண்களும் இப்படியே வரக்கூடாது பெண்களும் எச்சரிக்கையா இருக்கணும் யார்கிட்ட பேசுறோம் யார்கிட்ட அனுப்புறோம் யார்கிட்ட தகவல் பரிமாறிக்கிறோம் யாருக்கு பேஸ்புக்கில் போட்டோ அனுப்புறோம் யாரை எங்க போய் சந்திக்கிறோங்கிறது ஒவ்வொரு படிக்கிற பெண்களுக்கும் குடும்ப பெண்களுக்கும் பொள்ளாச்சி சம்பவத்தை ஒரு எச்சரிக்கையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு அன்பான வேண்டுகோள் கே நேரு பணம் கொடுக்கிறாருங்கிறதுலாம் ஒரு அதிசயமா நம்ம பார்க்க வேண்டியது இல்லைங்க இந்த தமிழ்நாட்டுக்கு ஓட்டுக்கு பணம் எப்படி கொடுக்கறதுன்னு தொடங்கி வச்சு திருமங்கலம் ஃபார்முலாவை உருவாக்கியவர் திராவிட முன்னேற்ற கழகம் அதெல்லாம் செய்வாங்க அது நம்ம அங்கங்கே நாங்கள் சொல்லி வச்சிருக்கோம் அப்படி யாராவது கொடுத்தாங்கன்னா அதிகாரிகளுக்கு தகவல் தெரியும்னு சொல்லியிருக்கிறாங்க டெய்லி டிவிலையும் ரேடியோவிலையும் அந்த விளம்பரங்கள் வந்துட்டு இருக்கு அதை மக்கள் வந்து கடைபிடிக்கணும் மக்கள் ஏமாறக்கூடாது